ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரியலில் குடும்ப குத்து விளக்காக வந்து நம்ம முன்னாடி வந்து கண் முன்னாடி நடிச்சிட்டு போவார். ஸோ இந்த நடிகையாக இப்படி அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஓடும் கார்லேயே விடிய விடிய விருந்து வச்சிருக்காரு பட வாய்ப்புக்காக. ஸோ கதிகலங்க வைக்கக்கூடிய இந்த நடிகையுடைய அசுர வளர்ச்சி, ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நடிகை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷோ 100 நாள் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபேமஸ் ஆகி இப்போது பயங்கரமாக வந்து கவர்ச்சியில் துள்ளி குதிச்சுட்ருக்கிறாரு. ஸோ என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலாக வீடுகளை போய் பார்க்கலாம். ஸோ திரையுலகம் முழுவதும் அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரம் அதிகரிச்சுட்டு வருது. தற்போது சோஷியல் மீடியா வழியாக வந்து ரொம்ப ஈஸியாக வெட்ட வெளிச்சமாக யார் யார் கூட பண்ணுறா, ஸோ எந்த வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விவரமும் ஈஸியாக நம்ம கிட்ட வந்துடுது. அதுக்கான சேனலும் வந்து நம்ம 70mm. ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக இந்த மாதிரியான வீடியோக்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோக்கள், அப்புறம் வந்து எந்த நடிகை எந்த கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, அதாவது அடுத்தடுத்த சீரியல் வெப்சீரிஸில் ரொம்ப கவர்ச்சியான ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தான் இந்த குடும்ப குத்து விளக்கு ரப்பர் நடிகையோட விவகாரம் இப்போ கசஞ்சிருக்கு. ஸோ பொதுவாகவே படங்களில் சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை வாங்குறதுக்கு, அந்த வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு முன்னணி நடிகைகள் வளரணும் அப்படின்றதுக்காகவும், எப்போதுமே திரையுலகில் தனக்கு ஒரு இடத்த இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ வம்படியாக போய் சிலர் அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த துறை ரீதியாக சார்ந்த ஆட்கள் கூட சில பல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நடிகைகள் அவங்களுக்கான ஆதாயத்தை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ சீரியலில் ரொம்பவே குடும்ப குத்து விளக்காக நடிச்சிட்டு வரக்கூடிய இந்த நடிகை தன்னுடைய நண்பரை வந்து ரொம்ப நாள், அதாவது அவர் கூட நடித்த சீரியல் ஆர்டிஸ்டே வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ முதல்ல ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து தன்னுடைய காதலனே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் துளி குதிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த விஜய் டிவி ஷோலேயே வந்து நிறைய தடவை இவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு ஷோ வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷோவில் வந்து ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக இருந்த நடிகைக்கு. ஸோ திருமண வாழ்க்கையில் ஐக்கியமானதுக்கப்புறம் நடிகைக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இல்லாத காரணத்தால், ஸோ அவருடைய கணவர் வீட்லேயும் பொதுவெளியிலையும் இவருக்கு ரொம்பவே மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ குறிப்பாக அவருடைய கணவருடைய பெற்றோர் மூலமாக இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நடிகைக்கு இப்போதைக்கு கல்யாணம் வந்து நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால் கல்யாணத்துக்கு ஓகே, ஆனால் குழந்தை வந்து 5-6 வருஷத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் கல்யாணம் முடிஞ்ச 1-2 வருஷத்துலேயே வந்து கணவர் வீட்டில் இருந்து ப்ரெஷர், ஸோ எப்போ குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி, இந்த நடிகைக்கோ சினிமாவில் வளரணும், அதாவது சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு போய் வளரணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அப்படி இருந்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே பேசி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்களுக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை. ஸோ அந்த அவங்க வீட்டு சைடு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அதிகமான காரணத்தால், ஸோ இது மட்டும் இல்லாமல் கணவர் வீட்டில் இன்னும் சில குறைச்சல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கவர்ச்சி ட்ரெஸ் போடக்கூடாது, ரொம்ப நெருக்கமாக நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல குறைச்சல்கள் இந்த நடிகைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே மனம் வெறுத்து போய் பொறுத்து பார்த்து வெறுத்து போய் உங்களை வேணாம் பூசாரித்தனமாக வேணாம் போங்கடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கே திரும்ப போயிட்டார் அந்த நடிகை. ஸோ இப்போது ரொம்பவே சுதந்திர பறவையாக சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த நடிகை. ஸோ நடிகை சீரியலில் நடித்தது மூலமாக தனக்கு கிடைச்ச மவுசை கொண்டு பல்வேறு தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆனால் பட வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ மேலும் சீரியல்லையும் வாய்ப்பு கிடைக்கல, திரைப்படத்தில் வாய்ப்பு தேடிட்டு இருந்தாரில்ல அங்கேயும் அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கல. ஸோ இதனால் வந்து தன்னுடைய வங்கி இருப்பு எஃப்டி அமௌண்ட்டு பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்லாம் குறைஞ்சிட்டே கரைஞ்சிட்டே வருது. ஸோ உடனே வந்து சுதாரிச்சிட்ட இந்த நடிகை தன்னுடைய ரூட்டை வந்து மாற்றிருக்காரு. ஸோ மேலும் தனக்கு நெருக்கமான பட தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு வந்து அந்த இவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு ஷூட் இருக்கும்ல, கவர்ச்சி ஷூட், ஆடையே இல்லாத ஷூட் எல்லாம் ஆடையே குறைச்சிட்டு இருக்கிற ஷூட், அதெல்லாம் வந்து அனுப்பி வாய்ப்புகளை தேடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குறத நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ஓகே பண்ணியிருக்காரு. இதனால் ஓடும் கார்லேயே இந்த நடிகை அந்த ஒரு இளம் தயாரிப்பாளர்களுக்கு விடிய விடிய விருந்து வச்சுருக்காரு. ஸோ வேற எங்கேயாச்சும் அந்த ரெசார்ட் அப்படின்னு போனால் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நடிகை இந்த மாதிரியான ஒரு காரில் வந்து இதே மாதிரி செட்டப்பை மாற்றி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மாற்றிருக்காரு. ஸோ இதனால் அந்த தயாரிப்பாளரோட கார் தான் அது. ஸோ நடிகை வந்து கார்லேயே பண்ணிக்கலான்றதுக்காக இதுக்காக பிரத்யேகமாக உருவாக்கின அந்த காரில் அந்த ஈசிஆர் பக்கம் ஓட விட்டுட்டு விடிய விடிய கொண்டாட்டம் பண்ணியிருக்கிறாங்க இந்த நடிகையும் அந்த தயாரிப்பாளரும். ஸோ அத்தோட அம்மனையோட நம்ம நடிகையோடைய அழகிலையும் உச்சரிப்பிலும் கதிகலங்கி போன தயாரிப்பாளர்கள், ஸோ இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த நடிகைகளுக்கு அந்த நடிகைக்கு லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்துருக்காரு. ஸோ பட வாய்ப்பு கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் லட்சக்கணக்கில் காசை வந்து தூக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நடிகையும் அந்த அளவுக்கு உபசரிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் பட வாய்ப்பு வாங்கிடணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக
அந்த உபசரிப்பெல்லாம் வந்து நல்லாவே சூப்பராக வந்து பண்ணி பணத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. மேலும் பட வாய்ப்புகளுக்காக சுற்றி சுற்றி எங்கே மாண்டாலும் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த நடிகையோட ஃபேஸ் இருக்கு. அந்த அளவுக்கு சுற்றி சுற்றி வேலை பார்த்துருக்காரு. இதனால் முன்னணி நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் ஒன்று ரெண்டு பாடல்களுக்கு ரொம்ப கவர்ச்சியான செக்ஸியான டான்ஸ் ஆடுறதுக்கும் வந்து இந்த நடிகையை வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ எல்லாத்துக்குமே நான் ரெடி. ஆனால் வந்து சம்பள விஷயத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, மற்ற எல்லா விஷயத்திலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், சம்பளத்தை வந்து கரெக்டாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நடிகை. ஸோ இவருக்கு முன்னாடி இருந்து சீரியலில் இருந்து சினிமாவுக்கு போன நடிகைகள் பல பேர் இருக்காங்க. ஸோ இதனால் இவருக்கு முன்னாடியே சினிமாவுக்கு போய் எல்லா நடிகைகளும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவருக்கு வந்து இப்போ கூட வந்து வளர்ந்து வர நிலையில் கூட நடிகை இல்லை சினிமாவை பொறுத்த இருக்கும். ஸோ அதனால் விஐபிகள் வசிக்கக்கூடிய பகுதி ஒன்று இல்லை, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்களா ஒன்று தன்னுடைய பேரில் சமீபத்தில் புக் பண்ணியிருக்காரு இந்த நடிகை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஒத்துழைப்பு கொடுத்து அதன் மூலமாக வந்து பண வரவு அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பங்களாவை சொந்தமாக்கியதுக்கப்புறம் தான் அம்மனியோடைய தில்லாலங்கடி வேலைகள் ஒன்று ஒன்றா வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதனை அடுத்து இந்த நடிகையுடைய இந்த விஷயமானது தற்போது இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நடிகையுடைய ஸோ பட வாய்ப்புக்காக இந்த நடிகை பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதன் மூலமாக இவர் வந்து உபசரிப்பை வந்து அதிகமாக கொடுக்கறதால அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாக உபசரிப்பு இந்த நடிகைகிட்டிருந்து வரதால இந்த நடிகையும் வந்து பயங்கர திம்ஸு கட்ட மாதிரி வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கிறதால ஸோ அதுவும் வந்து விவாகரத்தான ஒரு ஆண்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்றதாலையும் இவங்களுக்கு வந்து மவுஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இதனாலேயே அந்த உபசரிப்பின் காரணமாக நடிகைக்கு லட்சக்கணக்கில் வந்து பணத்தை வந்து கொட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நடிகை ஒரு செகண்ட் யோசிச்சிருக்காங்க, நம்ம எப்படியும் டிவோர்ஸ் ஆகிட்ட போகிறோம், இதே ஒரு வேலையை பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய நட்பு வட்டாரம் ஸோ இதையும் பாரு, ஆனால் சினிமாலேயும் வந்து ஒரு வாய்ப்பை வந்து தேடிப்போம், ஏன்னா இது வந்து இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்து காசு சம்பாரிச்சா அது நெடுநாளைக்கு நிலைக்காது அப்படின்ற விஷயத்தை வந்து தன்னுடைய நட்பு வட்டாரம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த நடிகை யார் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸ்க்ரீனை பார்த்தாலே. ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.